வணக்கம். கழுத்தெலும்பு தேய்மானங்கள், கழுத்தெலும்பு அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ கழுத்தெலும்பில் தேய்மானத்தை தவிர மற்ற என்னென்ன பாதிப்புகள் கழுத்தெலும்புக்கு வரலாம், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்பாண்டிலோசிஸ்க்கு அடுத்தது காமனாக ஸ்பாண்டிலோசிஸ் மாதிரியே ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு பேர் ஓபிஎல்எல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சர்வைக்கல் ஓபிஎல்எல், ஓபிஎல்எல் ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா ஆசிஃபைடு போஸ்டீரியர் லாஞ்சிடியூடினல் லிகமெண்ட். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கழுத்து எலும்பு அந்த அமைப்பு வந்து ஏழு எலும்புன்னு சொல்லியிருந்தேன். அந்த ஏழு எலும்பும் பின்னாடி பேண்டாக ஒரு லிகமெண்ட் இருக்குது, ஒரு ஷீத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிகமெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு பைண்டிங், ஒரு சிமெண்ட்னு வச்சுக்கலாம். அந்த சிமெண்ட் மாதிரி நமக்கு வந்து ஒரு சர்வைக்கல் ஸ்பைனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அது வந்து நம்ம ரெண்டு லிகமெண்ட் இருக்குது, ஒன்று வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, பின்னாடி. அந்த பின்னாடி இருக்கிறது தான் போஸ்டீரியர் லிகமெண்ட்னு சொல்லுவோம். அந்த போஸ்டீரியர் லிகமெண்ட் பின்னாடி தான் நம்ம ஸ்பைனல் கார்டு இருக்குது. சிலவங்களுக்கு அந்த போஸ்டீரியர் லிகமெண்ட் சாஃப்டாக இல்லாமல் சுண்ணாம்பு எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து கால்சியம் ஃபார்ம் ஆகி அதே ஒரு எலும்பு மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ந்துடும். அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, எஃபெக்டிவாக சர்வைக்கல் டயாமீட்டர் பார்த்தோன்னா ஒரு 1.5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் அளவு இருக்கும். அது நம்ம கீழே சர்வைக்கல் கீழே, அதாவது அப்பர் லெவல், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரும்போது ஒரு 1.2 சென்டிமீட்டர் வரைக்கும் நமக்கு குறைஞ்சிரும். இந்த எக்ஸ்ட்ரா போன் வளர்றதுனால அந்த 1.5 சென்டிமீட்டர்ஸே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 1 சென்டிமீட்டர், 0.8 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு நேரம் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா, ஸ்பைனல் கார்டோட டயாமீட்டர் வந்து 1 சென்டிமீட்டர், அதாவது அந்த அதுக்குள்ளே தான் போகணும் அந்த டியூப்குள்ளே. ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் கம்மியாக அந்த கெனால் டயாமீட்டர் ஆகிடுச்சுன்னா அது நம்ம கழுத்து நரம்ப சுருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பேஷண்ட்ஸ்க்கு சிம்டம்ஸ் வரும். என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுமே இருக்காது, மெதுவாக அவங்க நட பாதிக்கும், நடக்க நடக்க டைட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அசண்ட் ஆகி அவங்க கை பாதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் சம்திங் ப்ராப்ளம் போல் இருக்கிறவங்களுக்கு. என்ன கை ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களால சரியாக சாப்பாடு பிசைய முடியாது, கை எழுத்து மாறும், ஷட் பட்டன் போட முடியாது, ஃபைன் ஒர்க் பண்ண முடியாது, கிரிப் இருக்காது, எதையுமே ஒரு பொருளை கிரிப்பாக பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ். ஆனால் கழுத்தை பெருசாக பெயினில் எதுவும் இருக்காது, ஏன்னா அது சுண்ணாம்பு சைலண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ளே. இதைத்தான் நம்ம ஓபிஎல்எல் அப்படின்னு சொல்லுவோம்.